எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்றாரு, என்னங்க கும்பா குட்டி ஷேர் மார்க்கெட், போய் ஒரு ஷேரை வாங்கினா ஸ்வங்கின்னு இறங்கிடுறான். சரி ஓகே, இந்த ஷேர் வேண்டாம்னு சொல்லி வித்துட்டா ஸ்வங்கின்னு மேலே போயிடறான்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கே எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. யாராவது உங்களில் மனசு தொட்டு சொல்லுங்க, ஒரு ஷேரை வாங்கி 16 வருஷம் சும்மா உட்காந்துருக்கீங்களா? லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. எஸ் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேரை 110 ரூபாய்க்கு ஒரு நண்பர் 2008 போய் வாங்கியிருக்காரு. இப்போ அவன் கீழே 6 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 40 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவருடைய மன வலிமையை நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ இவர் மேலதான் டவுட்டா இருக்கு. இந்த எஸ் பேங்கை ஏற விடாம வச்சிருக்கிறது இவர் தான் நினைக்கிறேன். இவர் வித்து விட்டாதான் எஸ் பேங்க் ஏறுன்னு நினைக்கிறேன் நான். உண்மையிலே நான் யாரையுமே பார்த்ததில்லை இப்படி ஒரு ஷேரை வாங்கி லாஸ் மேக்கிங்காக தான் இருக்கு. இருந்தாலும் 16 வருஷமா வெயிட் பண்ணி மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் என்ன ஆயிர போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா உண்மையிலேயே அவருடைய மன வலிமையை பாராட்டி தான் ஆகணும். நீங்க கேட்கலாம், எங்க இந்த சுஸ்லான்லாம் கீழே சல்லிசா 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடந்தானாங்க, அப்ப இவர் ஏவரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அப்படி ஏவரேஜ் பண்ணியிருந்தா இப்ப 42 ரூபா ஆல்மோஸ்ட் ஏவரேஜ் ஆயிருக்கும், வாங்கின விலைக்கு பக்கத்துல வந்திருக்கும். பட் இருந்தாலும் அவருக்கு பிடிக்கல. 40 வயசு ஆனாலும் மனசுக்கு பிடிச்சாதான் கல்யாணம், இல்லைனாலும் நான் சன்னியாசியா கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த சேர் பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் தட் சேர் அப்படின்ட்டு அந்த சேர் அவர் ஏவரேஜ் பண்ணல. பட் எனிவே அவரு அவருடைய கேம் பிளான் கிளீனாக தான் இருக்கு. வந்தால் இன்னும் 10 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இந்த மாதிரி நான் சத்தியமா யாரையும் பார்த்ததில்ல நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ செய்யணும்னு நினச்சது இந்த 4 ஷேர்களை பற்றி தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 ஷேர்களும் 20-40% அல்லது 50% எதிர்காலத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரேணுகா அப்படின்ற ஷேர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை 46 ரூபாயில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு போன வருஷம் ஜூலை மாதத்தில் பார்த்தோம். அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-20% மேலே ஏறிட்டு கடைசியில் இன்னைக்கு எடுத்து பார்த்தா மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்திருக்கா. மறுபடியும் ஏதோ டைம் லூப்பில் சிக்னல் மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன். இந்த ரேணுகா சுகர் மட்டும் இல்லை, பொதுவாகவே சுகர் கம்பெனி வந்து ஒரு இடம் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிளை பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்புறம் இறங்குவானுங்க. ஸோ அப்போ இந்த ரேணுகா சுகர் அப்படின்றது ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 60 ரூபா வந்து ஒரு 15-20% லாபம் தர்றானா இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு அட்டெம்ட். ஒருவேளை இங்கு இருந்து அடுத்த 3 மாதம் நம்ம கண்ணுக்கு தெரியல, பட் அடுத்து 3 மாதம் நடந்து முடிஞ்சு பார்க்கும் பொழுது இது 60 ரூபாயை தொட்டு ஒரு 20-30% லாபம் கொடுத்துருப்பானா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது போன்ற ஒரு இடமா தான் தெரியுது. ஏன்னா பழைய பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்போ நான் போய் விசாரிச்சு பார்க்கல இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிரீமியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் ஹெல்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் மூவ்மெண்ட், இறங்குறதும் ரொம்ப ஸ்பீடு, ஏறுறதும் ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப ஷார்ப் மூவ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இவனுடைய உச்சியிலேருந்து இவன் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% இறங்கியிருக்கான். ஸோ ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஷேர் போய் பார்த்தோம்னா இந்த ஷேர்னுடைய கடன்லாம் பெருசாக இல்லை. ஸோ இவன் கம்பெனி ஏதாவது கொஞ்சம் கஷ்ட காலத்துக்கு போனாலும் இவன்லாம் கடன் வாங்குறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தற்சமய சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கான். ஸோ இப்படி லாபம் செய்யக்கூடிய கம்பெனி என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேலே ஏறி வருவான் அப்படின்றதா நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இவன் 50% இறங்கினவன் மறுபடியும் 50% ஏறாட்டி பரவாயில்ல, பட் ஒரு 25-30% ஏறிச்சுனா கூட மனசு சந்தோஷமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 20% ஏறி இருந்தானாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்டார் ஹெல்த். நண்பர்ல விம்டா லேப் அப்படின்னு ஒரு ஷேர் பாட்டிருந்தேன். இந்த ஷேர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஷேராக இருக்கு. ஏறுமுகத்தில் இருக்கிறான், சப்போஸ் இறங்கினா மறுபடியும் ஏறிக்கவும் செய்கிறான். அப்படி இந்த கம்பெனியில் எது இவனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விம்டா லேப்ஸ் வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது. அதே சமயம் அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது வெறும் 4 கோடி. 4 கோடின்னு சொல்றத விட மைனஸ்ல இருந்தானே சொல்லிக்கலாம். மைனஸ்ல இருந்து ஒருத்தர் வாழ்க்கை மைனஸ்ல இருந்து பிளஸ் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிதான் இப்ப -15 கோடி நஷ்டம் 15 கோடியில இருந்து இப்ப போய் பார்த்தோம்னா 40 கோடி லாபத்துல இருக்கான். ஸோ ஒவ்வொரு முறையும் இறங்கி மறுபடி மேலே ஏறக்கு அவனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்ற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. டெக்னிக்கலாகவும் இவன் ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த விம்டா லேப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த விம்டா லேப் மறுபடியும் அவனுடைய பழைய கை வந்து தொட்டானா கூட போதும், ரொம்ப வரலாம் அவன் வர வேண்டியதில்லை. பழைய கை இதுக்கு முன்னாடி 623 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35% இறங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த NMDC ஸ்டீல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படித்தான் நல்லா கீழேருந்து மேலே போனால் 30% கீழே வந்தால் மறுபடியும் இப்போ அவனுடைய பழைய ரேட் வந்துட்டான். ஸோ இந்த விம்டா லேப்பும் அதே மாதிரி பேட்டர்ல தான் இருக்கா. ஒருவேளை இவனும் மேலே வந்தானா இவனுக்குள்ளேயே ஒரு 30% லாபம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கிறதா நான் பார்க்குறேன்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிபார்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி வேற லெவல்ல இருக்கா. இந்த கம்பெனி வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு குரோத் கம்பெனியாகவும் இருந்துகிட்டு டிவிடெண்டு 2.5% கொடுத்துருக்கான். ஒன்னா குரோத் கம்பெனியா இருப்பானுங்க, இல்லைன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிலாம் இருப்பானுங்க. இவன் வந்து குரோத்தாகவும் இருக்கா, டிவிடெண்டும் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கா. கடைசியில் பார்த்தா கடனும் ரொம்ப கம்மியான கம்பெனியா இருக்கு. ஸோ இவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் இதுக்கு முன்னாடி 44 கோடி லாபம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவன் இப்பெல்லாம் வந்து 200 கோடி 150 கோடின்னு லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேர்ல யாராவது பெரிய அளவு பல்கா பணங்கி இது போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஸ் மட்டும் அவங்களுடைய 6.63% ஹோல்டிங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஷேர் என்ன நிலைமையில் இருக்கு இந்த யூனிபார்ட்ஸ் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லோ லெவல் இருக்கு. இவ்வளவு தூரம் டிவிடெண்ட் இதான் நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வந்து கீழே உழுந்து கிடக்குறான். நல்லவனுக்கு ஏன் காலம் இல்லை நான் சொல்றேன்னா, இவனுடைய பிஇ கூட பாருங்க, அதாவது ஸ்டாக் வேல்யூவேஷன்ல பாருங்க, அதுல பார்த்தாலும் இண்டஸ்ட்ரி பிஇ விட இவனுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த கம்பெனி பிடிச்சி குத்தி விட்டாங்க. எவ்வளவு தூரம் குத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 720 ரூபாயிலிருந்து 520 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒருவேளை இந்த கம்பெனி ஏறுமுகத்தை பையன் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஷேர் பிடிச்சிட்டா, அப்ட்ரெண்டை பிடிச்சிட்டான் அப்படின்னாக்கா, இவனையும் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது 564 ரூபாயிலிருந்து 660-700 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இந்த யூனிபார்ட்ஸை பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது, இந்த 4 ஷேர்கள் ஓரளவுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு, குறுகிய காலத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 10-20% ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஷேர்களாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ இதை ஷேர் பண்ணி விடலாம்னு ஷேர் பண்ணி விட்டேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். பாவீங்க பாருங்க, ஒரு நண்பர் 2 லட்சம் ரூபா பிவிஆரில் வந்து போய் லாக் ஆகிட்டு இப்போ 40,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காப்புல. பாவம், இவர் வாங்கினது இந்த உச்சாணி கொம்பா, இந்த கொம்பா, இல்லை இந்த கொம்பா, இந்த கொம்பான்னு எந்த கொம்புன்னு தெரில. எந்த கொம்பில் வாங்கியிருந்தாலும் இந்த ஷேர் வந்து போன வருஷத்தில் இவன் சப்போர்ட் எடுத்த இடம், அதாவது போன வருஷத்துலேருந்து சரிஞ்சிட்டான். அப்போ இந்த சமயத்தில் வந்து போன வருஷனுடைய சப்போர்ட் லெவலுக்கு வர்றான். மேபி அவனுக்கு வந்து 1400-1300 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து, இது வந்து ஒரு சாதா நார்மலாகவே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சாதா ஷேராகவே இருந்தவன் ஜெயிச்சிடலாம். இது ஒரு சாதா ஷேராக இருக்கும்பொழுது, நார்மல் ஷேராக இருக்கும்போது சைடேஸ் பேட்டர்னில் இருப்பான். அப்படி சைடேஸில் இருக்கும்போது இந்த 1400-1300 ரூபாய்க்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகலாம். அப்படி ஒரு 3 மாதத்தில் சப்போர்ட் எடுத்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் கிடைச்சதுன்னா மறுபடியும் ஒரு 2 மாதம் மேலே வரும். ஆக மொத்தம் ஒரு 7-8 மாதம் காத்திருந்தா மேபி இந்த 1800 வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கிறதா என்னுடைய கருத்து. ஒருவேளை அவனுடைய சப்போர்ட் லெவலாம் சப்போர்ட்டே எடுக்கல, இந்த பேட்டர்ன் அவன் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, ஐடி செக்டர்லாம் இருந்தால் என்ன, வேற எந்த செக்டரில் தான் இருந்தால் என்ன, நான் வந்து ஒரு லாபம் பண்ணாத கம்பெனி அப்டார்மலாக ஏறியிருக்கான்னா அவன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இந்த ஆர்எம் ட்ராப்டெக் அப்படின்றது போய் பார்த்தோம்னா பெருசாக ப்ராஃபிட்டெல்லாம் இல்லை, இப்போ லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் கீழே உளுந்து கிடந்தாலும் சரி, அல்லது இங்கிருந்து மேலே ஏறி உச்சாணி கொம்பு இருந்தாலும் சரி, ஆள விடுற சாமி அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஒரு நண்பர் வந்து இந்த குப்பிட், அதாவது அந்த கஜகஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் இருக்குன்னா அது இந்த குப்பிட் அப்படின்ற ஒரு ஷேர் தான். இந்த ஷேருடைய போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அனாலிசிஸ் பற்றி கேட்குறாப்புல, நான் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்பிளிட்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ குறைக்கிற அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஷேர் அப்படின்றது ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஒரு ஷேர் 1767 ரூபா இருக்குது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில். அப்போ இதை 10 ஷேராக மாற்றுறாங்க, அந்த 1 ரூபா 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபாயாக மாறுதுன்னு அப்போ என்ன ஆகுது, குவான்டிட்டி வந்து அதனுடைய ரேஷியோலாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 10 ஷேராக மாறும். அப்போ அந்த சமயத்துக்கு இதனுடைய ரேட் வந்து 176 ரூபாய்னு மாறினா தான் அதனுடைய வேல்யூ மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்படி மாற்றினதுக்கப்புறம் 1:1 போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்போ 10 ஷேர் இருந்ததுன்னா என்னாகும், 20 ஷேராக மாறிடும். அப்போ 176 ரூபா இருக்கிறது 88 ரூபா பக்கம் அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்றத என்னுடைய கால்குலேஷன். இது கரெக்டாக தப்பா அப்படின்றது அந்த சமயத்தில் தான் தெரியும், அதுக்கு இன்னும் வெகுகாலம் இருக்குது. அப்படியே இது 88 ரூபா வந்தாலும் இது ஒர்த்தா, இது ஒரு மல்டிபேக்கர் மறுபடியும் ஒரு 200-300 ரூபாயில் வரும் அப்படின்னா என்ன கேட்டால் வரும் அப்படின்றத என்னுடைய பதில். ஏன்னா பொதுவாக 88 ரூபா வந்து உழுகிற ஷேர் வந்து கீழே 40-30 ரூபாயின்னு போனாலும் இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனியாக இருக்குது, ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இந்த குப்பிட் அப்படின்ற கம்பெனி எடுத்து பார்க்கும்பொழுது அது ஒரு கஜகஜா ஷேராக இருந்தாலும் வெறும் 1 கோடி இல்லை. என்னங்க அப்போ நம்ம நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, 1 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி 24 கோடியே இப்போ லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர்காலத்தில் இந்த ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் இது 88 ரூபா வந்து ட்ரேடிங் ஆகி கீழே 40 ரூபாய்க்கு விழுந்தாலும், அதுக்கும் கீழே 20 ரூபா போனாலும் சரி, மறுபடியும் அப்படியே வீறு கொண்டு எழுந்து 100 ரூபா 200 ரூபா போவான், இது ஒரு மல்டிபேக்கர் ஆவா அப்படின்றத நினைக்கிறது.
கரண்ட் ரேட்டிலிருந்தே மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க சமீபத்தில் வந்து வாரண்ட், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வெளியே பிளேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், வாரண்ட்டுகள் மூலிமா அவங்க பணத்தை ரைஸ் பண்ணும்பொழுது என்ன ரேட்டுக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1750 ரூபாய்க்கு ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஷேர் வந்து சமீபத்தினுடைய உச்சமடைந்தது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 ரூபா. மேபி அங்கிருந்து கீழே இறங்கினது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 1750 ரூபாய்க்கு அவங்க வாரண்ட் கொடுத்ததுனால இதுவும் ஒரு காரணமாக இருந்து இறங்கியிருக்கலாம். அப்போ இந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் இந்த ஸ்பிளிட்டு போனஸ் கப்பலாம் முடிஞ்சு ஒரு மல்டி பேக்கராக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி அவன் 80 ரூபாயிலிருந்து சப்போஸ் கீழே இறங்கி 40 ரூபா 30 ரூபாய்னு வந்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா அவனுடைய ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதாங்க அந்த கஜகஜா ஷேர் பற்றின ஸ்பிளிட் அண்ட் போனஸ் அனாலிசிஸ். சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.